எமது நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு தெரிந்த பலவிதமான பல சோக கதைகள் இருக்கின்றது. இந்த பல சோக கதைகளில் மிக கொடூரமான, அதாவது ஒரு குற்றமாகவும் பார்க்கப்படுகின்ற ஒரு சோக கதை தான் 1981 June 1st, அதாவது இன்று யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவமாகும். இன்றுடன் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு 42 ஆகின்றது. ஒரு பகுத்தறிவுடன் சிந்திக்கின்ற எந்த ஒரு இலங்கையரும் இன்றைய இந்த நாளை ஒரு சோகமான நாளாகவும், ஒரு கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் நினைவு கூறுவான். 95,000 மேற்பட்ட புத்தகங்கள், விலை மதிப்பற்ற கையெழுத்து பிரதிகள், அரிதாக கிடைக்கின்ற ஆவணங்கள், மைக்ரோ பிலிம்கள் என இந்த பொது நூலகம் எரிக்கப்பட்ட போது இதுகளும் சேர்ந்து தீக்கிரையாகியது. இது மிகப்பெரிய ஒரு சோக கதையாகும். ஆனால் இன்று வரைக்கும் இந்த பொது நூலகம் எரிக்கப்பட்டமை தொடர்பில் எந்த விதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இதற்கு பின்னால் இருக்கின்றவர்கள் யார் என்கின்ற அந்த உண்மைத்தன்மையும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அன்றைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்று இருக்கின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமும் இது தொடர்பிலான எந்த ஒரு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விசாரணையை மேற்கொண்டதாகவும் தெரியவில்லை. சில பேருக்கு நீதி என்பது மறுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும், சில பேருக்கு இந்த நீதி தாமதமாக கிடைக்கும். ஆனால் யாழ்ப்பாண பொது நூலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்தவர்கள், இதற்கு பின்னால் இருந்தவர்கள் என்ற அந்த உண்மைத்தன்மையை எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். சிலவேளை இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் உயிருடன் இல்லாமலும் இருக்கலாம், அதே நேரம் நேரில் கண்ட சாட்சிகளும் பலரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தாமதமான கட்டத்திலும் இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை என்பது மக்களுக்கு தேவையாக இருக்கிறார். எனவே பொறுப்பு கூறுதல் என்கின்ற ஒரு விடயம் இருக்கமாக இருந்தால் இந்த யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை எரித்தவர்கள் தொடர்பில் அரசாங்கம் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நீதியான விசாரணைகளை முன்னெடுத்து இதன் உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.